ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜ் அலெக்சி பேசுகிறேன். இந்த உடனே நீங்கள் பார்க்க போகிறது யூஜிசி அப்ரூவ்டு காலேஜஸ், அதாவது இந்தந்த காலேஜில் படித்தா இந்தந்த டிகிரி படிச்சிருந்தால் தான் எலிஜிபிள். அதில் தான் டிஎம்பிசியில் பிரச்சனை வராதுன்னுவாங்க, ரைட்டுங்களா? நிறைய பேர் வந்து வித்ஹெல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா. இப்போ உங்கள் டிகிரி எலிஜிபிளாக இல்லையா, எந்த காலேஜ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 வந்து லிஸ்ட்டு, அதாவது ரெகக்னிஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா, யூஜிசியில். ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ரெகனைஸ்டு ஃபார் 2022-2023 அகாடமிக் செக்ஷன் பிகினிங் ஃப்ரம் January 5, 2023, ஓகேங்களா? இந்த இதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, ஓகேங்களா, ஸ்டேட் யூனிவர்சிட்டி 2018 பார்த்தம்போது 2022-2023 அந்த இயரில் படிக்கிறவங்களுக்கு அதை மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸும் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த 3 டிகிரி தான் அங்கே எலிஜிபிள், ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை டீம் டு பி யூனிவர்சிட்டி, அதில் 2022-2023, ஓகேங்களா? அடுத்து 2023 ரிவைஸ்டு ஃப்ரம் ஜூலை டு ஆகஸ்ட் 2022, அப்புறம் January 2023 ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெண்டு மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா, அது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி ஸ்டேட் யூனிவர்சிட்டி 2021-2022 அகாடமிக் செக்ஷன் பிகினிங் ஜனவரி பிப்ரவரி 2022-2025 வரைக்கும், ஓகேங்களா? அடுத்து 2026 அப் டு January 2026 ஒன்லி, அது வரைந்தால் அது அப்ரூவ் 39 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ இதில் அப்ரூவல் வாங்கியிருக்கோங்க, மேக்ஸிமம் 2024 வாங்கிடுவாங்க, நான் சொல்கிறது புரிதுங்களா? ஸோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே நீங்கள் டிகிரி படிச்சிங்கன்னா நாளைக்கு இப்போ யூஸ் ஆகும், இங்கே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பெட்டர், நல்லது. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்ஸு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு பிகாமு, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸு, அப்புறம் இங்கிலீஷு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, அப்புறம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு, தமிழ், தமிழ் லிட்ரேச்சரு, அட்மினிஸ்ட்ரேஷனு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, ஹிஸ்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, ஜியாகிரபி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, தமிழ், அப்புறம் மாஸ்டர் டிகிரிஸ் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே, சரிங்களா? இது எல்லாமே எலிஜிபிள். அடுத்தது தமிழ்நாட்டில் கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஹையர் எஜுகேஷன், ஓகேங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது, டீம் டு பி யூனிவர்சிட்டி, அகாடமிசேஷன் பிகினிங் ஃப்ரம் நவம்பர் ரிவைஸ்டு ஃப்ரம் July 2021 டு, ஓகேங்களா, 2025-2026 அப் டு January 2026 ஒன்லி, அது வரைக்கும் தான் வேலிட்டி உண்டு. அதுக்கப்புறம் அவங்க வாங்கிடுவாங்க, எல்லாம் கவலைப்படாதீங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இங்கிலீஷு, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு, ஓகேங்களா, அதெல்லாம் தான் அங்கே எலிஜிபிள் உண்டு. மனோன் மேம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி ஸ்டேட் யூனிவர்சிட்டி அகாடமிக் செஷன் பிகினிங் July 2021 டு ரிவைஸ் டெஸ் November 2021 to 2021 to 2022, 2025 to 2026 அப் டு January 2026, ஓகேங்களா, 10 டிகிரி இதில் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் தமிழ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இங்கிலீஷு, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இங்கிலீஷு, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரலு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எக்கனாமிக்ஸு, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எக்கனாமிக்ஸ், பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா? ஸோ இந்த டிகிரிஸ்க்கு எல்லாமே இங்கே ஒரு 10 டிகிரி எலிஜிபிள் உண்டு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மை சுந்தரனார்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க 2021-2022 அது 2026 வரைக்கும் ஜனவரி இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அப்புறம் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்னை ஸ்டேட்டு, அது பார்த்தீங்கன்னாக்க 2012-2019 டூ, அதுக்கப்புறம் 2022-2023 வரைக்கும் உண்டு, 80 இருக்குது பார்த்துக்கோங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேஷனு, இங்கிலீஷு, ஃபங்க்ஷனல் தமிழ், ஹிஸ்ட்ரி அண்ட் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட்டு, ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ரைட்ஸு, பொலிட்டிக்கல் ஸ்டடீஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு, இந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிசி படிக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ படிக்கிறேன்னு இந்த இடத்துல படிச்சுக்கோங்க. சோஷியல் ஒர்க்கு, சோஷியாலஜி, தமிழ் லிட்ரேச்சர், தமிழ், டூரிசம் அண்ட் ட்ராவல் ஸ்டடீஸு, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மின் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு, ரீட்டெயில் மேனேஜ்மெண்ட்டு, பேங்க்லர், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேஷனு, MRVAHI, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எக்கனாமிக்ஸு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இஸ்லாமிக் ஸ்டடீஸு, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் உருது, பேச்சுலர் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ட்ராமா அண்ட் தியேட்டர் ஸ்டடீஸு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு அப்பரல் அண்ட் ஃபேஷன் டிசைனு, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு பாட்னி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு கெமிஸ்ட்ரி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு ஜியாகிரபி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, அப்புறம் மேத்தமெட்டிக்ஸு,
மல்டிமீடியா, ஃபிசிக்ஸு, சைக்காலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், ஜுவாலஜி, கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸு, அப்புறம் மாஸ்டர் டிகிரிஸு, இது எல்லாமே இல்லை. மேக்ஸிமம் பிகாம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே தமிழ்லேருந்து படிச்சிருப்பீங்க, ரைட்டுங்களா? ஸோ தமிழ்நாட்டில் அடுத்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்லேருந்து பார்த்திங்கன்னா 2018-19 2023-23 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அந்த டிகிரிஸ் அப்படியே பார்த்துங்க, ஒரு அப்படியே மேலே விட்டமாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பிகாம் அதுமாரி ரெண்டு பேர் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? எக்கனாமிக்ஸு, தமிழ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, ஓகேங்களா? மாஸ்டர் ஆஃப் காமர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் சிலது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னாக்கா சத்யபாவம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டீம் டு பியில் நீங்கள் வந்து பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அப்ஷன், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸு, அப்புறம் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இயர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓகேங்களா? அவ்வளோதாங்க தமிழ்நாட்டில். இது மட்டும்தாங்க தமிழ்நாட்டில் எலிஜிபிள் காலேஜஸ், அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நீங்கள் படிக்கிறீங்க தெரியுமா, இதுதான் எலிஜிபிள். இயர்ஸ் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி படித்தவங்களது எப்படின்னு தெரியல, பட் இதில் இப்போ ரீசெண்டாக படிக்கிறேன்னா இந்த காலேஜஸும் சூஸ் பண்ணி படிங்க, ஓகேங்களா? தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிறவங்க, ஓகேங்களா? ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, ஏதாச்சும் டிகிரி தமிழில் படிங்கன்னா பார்த்து பிளான் பண்ணி எடுத்து படிங்க, விசாரிச்சுட்டு படிங்க. பை ஃபண்ட் டெக்னாலஜி பெஸ்ட்.